ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணுன்னு சொல்லி ஒரு நார்மலான லைஃபை லீட் இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் மல்டிவர்ஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா யூனிவர்ஸ்லேருந்து நம்ம கதையோட ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஹீரோயின் இறந்து போயிடோ அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அவங்களோட சொந்த பொண்ணே வந்து உலகத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய வில்லியா மாறி மல்டிவர்ஸ் அழிச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவில் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட பொண்ணையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் என்னென்ன பண்ண போறாங்க மல்டிவர்ஸ்குள்ள போய் மல்டி ஜம்பிங் பண்ணாங்களா இல்லையா இந்த உலகத்தையும் அவங்களோட பொண்ணு எப்படி காப்பாற்றுறாங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏன்னா ஒட்ரு மஸ்ட் மஸ்ட்டு வச்சனா ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் பிளாக் காமெடி த்ரில்லர் மூவிங்கிறத மனசு வச்சுக்கோங்க இந்த மூவியோட ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபாமன்ஸ் தான் இந்த மூலியில் நடிச்சு எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெஸியாக நடிச்சிருக்காங்கன்னா நம்ம ஹீரோயினோட ரோல் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு மல்டி மல்ட்டிவர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை மிக்ஸ் பண்ணி காம்பினேஷன்ஸோட அவங்களோட மைண்டு பவர் டேலண்ட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக தரமாக சம்பவமாக வச்சு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஹீரோயினோட பொண்ணாக ஆறக்கூடிய நம்ம கதையோட வில்லியும் பார்த்தீங்கன்னா அட்டகசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்கங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் டபிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக சூப்பராக லிப்ஸிங் கூட செமையாக பண்ணியிருக்காங்க தேர்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பே இன்ட்ரஸ்ட்டிங் என்கேஜிங்கான ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கான்ஃப்ளிக் ஸ்டோரி எடுத்து இவ்வளோ காம்ளிகேட்டடான நரேஷனில் கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை கண்கலங்க வைப்பாங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு அட்வென்ச்சர் ஃபேண்டசி காமெடி மிக்ஸ் பண்ணி கலந்து கட்டி கொடுத்துருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி ஒர்த் த்ரூ வாட்ச்னு சஜெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா டாக்டர் ஸ்டேஞ்சில் நீங்கள் பார்த்த மல்டிவெவர்ஸை விட இங்கே நூறு மடங்கு மல்டிவர்ஸ் அல்டிமேட்டாக வேறு லெவலில் என்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அது அது எவ்வளோ ஈஸியாக ஹீரோயின் ஹேண்டில் பண்றாங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டிங்காக என்கேஜிங்கா வாவ் ஃபேக்டரோட செம்மையாக ரோலர் கோஸ்டர் ரைட் போய்ட்டு வந்த ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த சினிமோகிராஃபி எல்லாமே வேற லெவல் அல்டிமேட்டாக சூப்பராக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே பயங்கரமாகவும் பிரம்மாண்டமாகவும் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அந்தளவு வாவ் ஃபேக்டர் நிறைஞ்சிருக்க ஒரு நல்ல மூவி தான் இது ஸோ இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா டார்க் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனில் உங்கள் சொன்ன ஃப்ளாஷ்பேக் லாஜிக் ரீசனிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஃபேண்டசி அட்வெஞ்சரை மிக்ஸ் பண்ணி கொடுக்க கூடிய ஆக்ஷன் ஷீக்கென்ஸ் எல்லாமே எடிட்டிங்ல சமைய அவுட்புட் ஆயிருந்து இருக்குங்கறது கண்டிப்பா இந்த மூவி பக்கமும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதுக்காகவே இந்த மூவி பாத்து என்ஜாய் பண்ணிருந்தா நான் உங்களுக்கு சஜ்ஜஸ் பண்ற ஒரு த்ரூ வாட்ச் மஸ்ட் வாட்ச் ஆனா மூவிய மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சோ அம்பெஸ்டர் இருக்க கூடிய ட்ராபக்ஸ் பத்தால ஃபர்ஸ்ட் ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுமொழி ஒரு ஸ்லோ படுத்துள்ள ட்ராமா மூவி செகண்ட் ஹப்ல ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே ரொம்பவும் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு சில விஷயத்தை இது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க பட் அது ரொம்பவுமே சிம்பிளான ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் பட் இன்ட்ரெஸ்ட்டிங்காக என்கேஜிங்கா இருந்ததுனால பாத்து என்ஜாய் பண்ணுங்க பட் இதுமே ஒரு எயிட்டின் ப்ளஸ் மூவிங்களால தனியா பாருங்க ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஏற்படி அது மட்டும் இல்லாம இந்த மூவில வரக்கூடிய நிறைய சீன்ஸ் ஓவர் டிராமட்டிக்காக இருந்த மாதிரி நான் பர்சனல் ஃபீல் பண்ணேன்

எயிட் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்கலாமா பண்ணி டெலாம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கேஸ் உங்களுக்கு